டைகர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்பிகாஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலக் பருப்பு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆயிலு, ஜீரகம், கொஞ்சம் பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும், மஞ்சப்பொடி கொஞ்சம், மூணு தக்காளி எடுத்திருக்கேன், சோரம் பருப்பு, இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாலக், இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 6-7 விசில் விடலாம். இப்போ விசில் இறங்கியிருக்கோம், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். எவ்வளோ கீரை அதிகமாக போட்டோம், இப்போ பாருங்க கீரை எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இப்போ தண்ணி நல்லா வடிஞ்ச உடனே இந்த தண்ணியை இதுக்கு மாற்றிட்டு இந்த பருப்பை மறுபடியும் இதுலேயே போட்டுடலாம். ஏன்னா நம்ம கீரைலாம் வந்துட்டு கல் சட்டியில் கடைஞ்சாதான் நம்மளுக்கு நல்லா நைஸ் ஆகும். இப்போ நம்ம மசிச்சு விட்டுக்கலாம், நல்லா மசிக்கணும். இப்போ பாருங்க நல்லா மசிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நம்ம அந்த வேக வச்ச பருப்பு தண்ணியை விட்டு எடுத்துடலாம். நம்ம வேணும்னா இந்த தண்ணியை தனியாகவே தாளித்து சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம், அப்படி இல்லாட்டி நம்ம எல்லா ரெண்டும் ஒன்றாவே போட்டுடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த சீரகத்துடைய மணம் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குழம்பு தாளிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம், கடுகு, கொஞ்சம் சீரகம், 2 வரமிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப கீரைய அதில் போட்டுக்கலாம். இப்போ பாலக் பருப்பு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாலக் பருப்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரலாம், டாட்டா, பை பை.